ஸ்டூடெண்ட்ஸ் விளையாடு விளையாடு எல்லாரும் ரொம்ப டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி ஓகே, எல்லாரும் கைகள் முகலாம் அலம்பிட்டு வந்துட்டீங்க இல்ல? சரிப்பா, இங்க பாருங்க, உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே எடுத்து வச்சிருக்கு. ஜூஸ் ஐட்டம் இருக்கு, டீ காஃபி வேணும்னா அதுவுமே இருக்கு. உங்களுக்கு என்ன இஷ்டமோ நீங்க எடுத்து சாப்பிட்டுக்கலாம். அதே போல பாத்தீங்கன்னா நிறைய சாக்லேட்ஸும் உங்களுக்கு இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டுருங்க. ஜூஸ் யாருக்கு வேணுமோ ஜூஸ் எடுத்து குடிச்சுக்கோங்க. அதே போல காஃபி டீ இருக்கு, யாருக்கு வேணுமோ எடுத்து குடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் ஆனதுக்கு அப்புறம் நாம லஞ்ச் சாப்பிடலாம். சரியா, லஞ்சமே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாக்ஸ்ல எல்லாம் போட்டு எடுத்துட்டு வந்தாச்சு. அதே போல ஹாட் வாட்டர் வேணும்னாலும் இருக்கு, எது வேணுமோ எடுத்து சாப்பிடுங்க பசங்களா. ஓகேங்க மிஸ், தேங்க்யூ மிஸ். ஏய், இங்க பாரு எவ்வளோ ஜூஸ் வச்சிருக்காங்கன்னு. ஐய், என்னோட ஃபேவரட் ஆரஞ்சு ஜூஸ் இருக்கு. ஏய், எனக்கு ஒரு ஜூஸ். ஏய் அன்வர், எனக்கு ஒரு ஜூஸ் ஏட்ரா. ஐய், நான் சாக்லேட் எடுத்துக்க போறேன். இங்க பாரு எவ்வளோ சாக்லேட் வச்சிருக்காங்கன்னு. ஏய், நிறைய ஜெம்ஸ் மிட்டாய் இருக்குப்பா. யாருக்கா ஜெம்ஸ் மிட்டாய் வேணும்னா சொல்லுங்க, எடுத்துறேன். ஏய் அன்வர், எனக்கு ஜெம்ஸ் மிட்டாய் எடுத்துக்கொடுறா. ஏய், எனக்கு ஒரு ஜூஸ் பாட்டில் எடுத்துக்கூடா. அந்த ஜூஸ் பாட்டில் எனக்கு எடுத்துக்கூடும் ஆரஞ்சு ஜூஸ். ஆ சரி சரி, இதை எடுத்துறேன், சாப்பிடுங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணாம சாப்பிடுங்க, ஷேர் பண்ணி சாப்பிடுங்க. சரியா, நம்ம ஈவினிங் போற வரைக்கும் இங்க தான் இருக்கணும். அதுக்கேத்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். ஓகேங்க மிஸ். பாத்திமா, எனக்கு கொஞ்சம் காஃபி எடுத்துட்டு வரியாப்பா. ஆ, அதை எடுத்துட்டு வந்து தரேன் மிஸ். சரி சரி பசங்களா, எல்லாம் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க. ஏன் என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஓகே, ஜாலியா இருந்ததா டூர் வந்தது? மிஸ் ரொம்ப சூப்பரா இருக்குங்க மிஸ், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க மிஸ். ஒரே ஸ்கூலு வீடுன்னு இருந்துட்டு இங்க வந்தது எங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க மிஸ். மிஸ் இந்த மாதிரி நம்ம மந்த்லி ஒன்ஸ் வரலாங்க மிஸ். ஆ சரி சரி, பார்க்கலாம். எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுங்க. ஏய், என்னோட ஃபேவரட் ஆரஞ்சு ஜூஸ் எனக்கு கிடைச்சிருச்சு, நான் ஜூஸ் குடிக்க போறேன். டேய், கிளைமேட் எப்படி இருக்குது? ஜூஸ் எடுத்துச்சிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும். ஒரு டீ காஃபி குடிச்சாதானே அந்த கிளைமேட்டுக்கு நல்லா இருக்குமே. ஆமா, ஒரே டீ காஃபின்னு பெரியவங்களாட்ட நீ டீ காஃபி குடிச்சிட்டு, எங்களுக்கு ஜூஸ் தான் பிடிக்குமே. ஐயா, நான் பெரிய சாக்லேட் எடுத்துட்டேனே, எனக்கு பெரிய சாக்லேட். ஏய் அன்வரே, நீ மட்டும் சாக்லேட் சாப்பிடுற, எனக்கு கொடுறா, ஷேர் பண்ணி சாப்பிட சொன்னாங்கல்ல மிஸ். ஏய் தரம்பா, இருங்க, அந்த பாக்கெட்டை எப்படி பிக்கிறதுன்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். எந்த பக்கம் பிக்கிறதுன்னு தெரியல, பல்லுல கடிச்சா பல்லு வேற உடஞ்சு போயிரும். இரு இரு, பிச்சுட்டு நான் எல்லாருக்குமே தர்றேன். ஏய் அன்வர், டிரைவர் நன்சடி நின்றுருக்காங்க பாரு, அவங்களுக்கும் காஃபி டீ எல்லாம் கொண்டு போய் கொடுங்க. ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. சரியா, காஃபி வேணுமான்னு கேட்டு காஃபி என்ன கொடுங்க, இல்லைன்னா அவங்க ஜூஸ் கேட்டாங்கன்னா ஜூஸுமே ஒரு கப்பில் ஊற்றிட்டு போய் கொடுங்கடா. ஆ ஓகேங்க மிஸ், நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேங்க மிஸ். சரி சரி பசங்களா, உங்கள் பக்கத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்காங்களான்னு கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் எல்லோரும் இருக்காங்களான்னு. 1 2 3 4 5. ஏய் எங்கடா ரெண்டு பேரை காணோம்? ஏய் அபி எங்க, பானு எங்க? ஐயோ, விளையாண்டுட்டு இருந்ததுல அவங்க ரெண்டு பேரும் எங்க போனாங்கன்னு கவனிக்கவே இல்லையே. இதுக்குதான் அந்த பசங்க நான் எவ்வளவு தரம் சொன்னேன் இந்த மாதிரி தனியா போகாதீங்கன்னு. டிரைவரண்ணா, டிரைவரண்ணா, கொஞ்சம் இங்க வாங்களேன். ஐயோ, நான் இந்த பசங்களை எங்க போய் தேடுவேன்? எவ்வளவு சொல்லியும் கேட்காம என்ன வேலை பண்ணி வச்சிருக்குதுங்க. டிரைவரண்ணா, கொஞ்சம் இங்க வாங்கண்ணா. என்னங்க டீச்சர்? டீச்சர் யாங் டீச்சர் பதட்டமா இருக்கிறீங்க, என்னாச்சுங்க டீச்சர்? டிரைவர் அண்ணா, எங்க கூட வந்த பசங்க ரெண்டு பேரும் காணும் டிரைவர் அண்ணா. ஐயோ, உங்களை எங்க போய் தேடுன்னு தெரியலையே. என்னது, பசங்களை காணுமா? இது எவ்வளவு ஒரு பெரிய காடு, என்னங்க டீச்சர் இப்படி கவனம் இல்லாம இருந்துட்டீங்க? கொஞ்சம் கவனமா பசங்களை பாத்துக்கிறது இல்லையா? இப்ப எங்க போய் அவங்கள தேடுறது? முதல்ல நம்ம இங்க நிறைய நேரம் இருந்தா நம்ம உயிருக்கு ஆபத்தாயிரும். பசங்களா, கொஞ்ச நேரம் நீங்க எல்லாம் எங்கேயும் போகாம இந்த டென்ட்டுக்குள்ளேயே இருங்க, நானும் டிரைவர் அண்ணாவும் போய் தேடிட்டு வந்துடுறோம். டிரைவர் அண்ணா, நம்ம போய் தேடிட்டு வந்துடலாமா? டீச்சர் நீங்க இந்த பக்கம் போங்க, நான் இந்த பக்கம் போய் தேடுறேன். ரெண்டு பேரும் ஒரே பக்கம் போகணும்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும். சரிங்கண்ணா. இந்த பானுக்கு எப்பவுமே விளையாட்டுதான். மிஸ் சொன்னபடி கேட்டு இங்கே இருந்ததுனால தேவையில்லாம ரெண்டு பேர் என்ன வேலை பண்ணி வச்சிருக்காங்க, எங்க அம்மாக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். ஏய் அபியவும் பானையும் காணுமா? ஐயோ, என்னடா இருக்கும், அவளை யானை தூக்கிட்டு போயிருக்குமா? இல்ல இல்ல, இந்த காட்டுல சிங்கம் தான் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க, ஒருவேளை சிங்கம் தூக்கிட்டு போயிருக்குமோ? ஏய் எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருங்கப்பா. ஏய் இங்க பாரு அபி, நான் சொல்றத கேளு, தயவு செஞ்சு இந்த காட்டுக்குள்ள போகாத, எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. பயந்தாலாம் வேலைக்காகுமா பானு? இங்க பாரு, இதுதான் லைஃப்ல ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்குமே இந்த மாதிரி லக்குல. நம்ம போயிட்டு அதை எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே பணக்காரலாம் ஆயிடலாண்டி. அதுல மாணிக்கக்கல் இருக்கும். இல்ல இல்ல, நான் உன்னை விடமாட்டேன், நீ போகாத அபி, நான் உன்னை விடமாட்டேன், நீ போகாதடி. ஏய் தள்ளுடி, நீ கொஞ்ச நேரம் இங்க நின்னுக்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். என்னது இது, ஸ்பைடரா? இது வேற கடிச்சிச்சுன்னா நம்ம ஸ்பைடர் உமன் ஆயிருவோமா?
சரி சரி, அவசரப்பட்டு இதுலலாம் கையை கொடுத்து கடி வாங்கிக்க கூடாது. முதல்ல நம்ம டார்கெட்டு எக்கு தான். எக்கு எடுத்து அதில் இருக்கிற மாணிக்க கல்லை ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துடணுமே. அதுக்கப்புறம் இதெல்லாம் பார்த்துக்கலாம். என்ன எக்கு எடுக்க போகிறோன்னு பிளான் பண்ணுறதுக்குள்ளே இவ்வளோ இன்செக்டும் எல்லாம் ஒன்றா வந்து உட்காந்துக்குச்சு. எல்லா பூச்சியும் இதென்னது, எவ்வளோ பெரிய ஸ்பைடராக இருக்குது, வலையெல்லாம் எவ்வளோ பெருசாக பின்னி வச்சுருக்குது. ஐயோ, ஸ்பைடர் மேனை கடிச்ச ஸ்பைடராக இருக்குமோ. நம்ம வீட்டுக்கு போகிறப்ப இந்த ஸ்பைடரை ஒரு கண்ணாடி பாட்டிலில் போட்டு எடுத்துகிட்டு போயிடணும். நம்ம கையை கடிக்க வச்சோன்னா நம்மளும் ஸ்பைடர் உமன் ஆயிடலாம்ல. அபி வேணா அபி, அதெல்லாம் தொடாத, போகிறதுனா ஓரமாக மட்டும் போயிட்டு வாடி, நான் அங்கேயே நின்றுட்டுருக்குறேன். சரி சரி, அங்கேயே நின்றுக்கோ, நான் அதை வந்துடுறேன். இது ஈயா, இதை பார்த்தெல்லாம் நான் பயப்பட மாட்டேனே. ஏ ஸ்பைடரெல்லாம் எடுக்காதடி, அதெல்லாம் கையில் தொடவே கூடாது, ரொம்ப ஆபத்தானது. ஏய் இல்லைடி, நான் அதெல்லாம் எடுக்கலடி. இந்த பக்கத்து என்ன வண்டு கிடக்குது, இதை பார்த்தெல்லாம் யார் பயப்படுறது. ஐயோ எவ்வளோ பெரிய தேல் இருக்குது. ஆஹா, இது மட்டும் கடிச்சிச்சுன்னா அவ்வளோதான். ரொம்ப கேர்ஃபுல்லாக போகணும் அபி. மெதுவாக கால் தடம் தெரியாமல் போகணும், சத்தம் கேட்காம போயிடணுமே. ஆஹா, தேல் வேற லைட்டாக அசைகிற மாதிரி தெரியுது, வந்து கடிச்சு வச்சிருமோ. அப்படியே இப்போ சாமி நின்றுடலாம். அப்படி தேல் மூவாயன் சைடு போயிடுச்சு. இப்போ இந்த பாம்பு ரெண்டும் அசைய மாட்டேங்குது. இந்த எக்குக்கு பாதுகாப்பாக இங்கேயே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக இந்த எக்குக்குள்ளே மாணிக்கக்கல் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் இவ்வளோ பாம்பும் இதெல்லாத்தையும் பாதுகாத்துட்ருக்கு. நம்ம எப்படியாவது இந்த எக்கை தூக்கிட்டு போயிடணும். நம்ம ஒரே நாளே கோடீஸ்வரன் ஆயிடலாம். அப்பா, லைஃப்பில் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கவே செய்யாது. என்ன எக்கு மேலே எறும்பு ஓடிட்டுருக்குது. ஆஹா, என்னடா கீழே ஒரு பாம்பு உட்காந்துட்டுருக்குது. இவங்களெல்லாம் தாண்டி இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது? நம்ம மூச்சோடுற சத்தம் கூட இவங்களுக்கு கேட்கவே கூடாது. அவ்வளோ அளவுக்கு அமைதியாக போய் இதை எடுத்துகிட்டு போயிடணுமே. அப்பா, எப்படியோ எல்லாத்தையும் தாண்டி எக்குக்கு பக்கத்தில் வந்தாச்சு. போய் மெதுவாக அப்படியே எக்கு கையில் எடுத்துகிட்டு போயிடலாம். ஆஹா, மூக்கில் வேற இலை போகுது. அது தொட்டாச்சு. என்னது இது, எக்கு வெடிச்சிருச்சு. ஐயோ, கண்ணு தெரியலையே, மயக்கமா வருது.